பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்க்கலாம். சேற்றுப்புண்ணுக்கு மருந்து. சேற்றுப்புண் என்பது அதிக நேரம் தண்ணீர் உள்ள இடங்களில் நின்று பாத்திரங்களை கழுவுவது, துணிகளை துவைப்பது போன்ற வேலை செய்பவர்களுக்கு வரக்கூடிய நோய். இது கால் கை விரல்களின் இடுக்குகளில் வரும் தாங்க முடியாத எரிச்சலும் அரிப்பும் இருக்கும். மிகவும் உபத்திரவம் தரக்கூடிய நோய்களில் இதுவும் ஒன்று. இதை குழாய்ப்புண் என்றும் சொல்வார்கள். இதை போக்க சில எளிய வைத்திய முறைகளை சொல்லியுள்ளேன். கடுக்காய் மஞ்சள் ஆகிய இரண்டையும் நன்றாக அரைத்து இரவில் படுக்கப் போகும்போது பூசிக்கொண்டு காலையில் கழுவிவிட வேண்டும். இப்படி சில தினங்கள் பூசி வர புண்கள் குணமாகிவிடும். மருதாணி இலையை அரைத்து பூசுவதும் குணம் தரும். காசுக்கட்டியை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி அதையும் பூசலாம். அரக்கு 200 கிராம், குங்குலியப்பொடி 200 கிராம், மெழுகு 1/2 கிலோ, தேங்காய் எண்ணெய் 1/2 கிலோ ஆகியவற்றை இரும்பு சட்டியில் போட்டு நன்றாக கிளறி பின்பு அதை கீழே இறக்கி வைக்கவும். சூடு ஆறியபின் இந்த களிம்பை ஒரு டப்பாவில் எடுத்து வைத்து தினமும் பாதிக்கப்பட்ட இடங்களில் தடவி வர சேத்துப்புண் குணமாகும். பாட்டியின் எளிய வைத்தியங்களை செய்து பார்த்து எல்லோரும் குணமடைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.